அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறு பகுதியில் பாடம் ஒன்று அதில் இடைக்கால வரலாற்று ஆதாரங்கள் அந்த தலைப்பை தான் நம்ம பார்க்குறோம் இடைக்கால இந்தியாவினுடைய வரலாற்று ஆதாரங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சோர்ஸஸ் செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லிருக்குது அதில் முதன்மை நிலை சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் இதெல்லாம் வந்து அந்த முதல்நிலைச் சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னா எழுதப்பட்ட சான்றுகள் எல்லாமே இரண்டாம் நிலை சான்றுகள் அதில் எழுதப்பட்ட சான்றுகளாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்கள் வாழ்க்கை வரலாறுகள் சுயசரிதைகள் இதுதான் வந்து எழுதப்பட்ட வரலாற்று சான்றுகள் அதுதான் பார்க்கலாம் வாங்க அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் முகமதுவால் ஆதரிக்கப்பட்ட மின் ஹச் உஸ்ராஜ் என்பவர் தபகத் இ நஸ்ரி என்னும் நூலை எழுதினார் நம்ம இடைக்காலத்தில் டெல்லி சுல்தான் ஆட்சி நடந்துச்சு அதில் ஐந்து வம்சம் இருந்துச்சு அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையத் வம்சம் லோடி வம்சம்னு இருந்துச்சு அதில் முதல் வம்சமான அடிமை வம்சத்தைச் சேர்ந்த ஒரு சுல்தான் யார் அப்படின்னா நஸ்ருதீன் முகமது ரஸ் நஸ்ருதீன் மாமுதுன்னு சொல்லுவாங்க இல்லை நஸ்ருதீன் முகமதுன்னு சொல்லலாம் அந்த நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று யார்னா ஹஜ் உஸ் சிராஜ் அவர் எழுதிய நூல் தான் தபகதி நஸ்ரி அப்படின்னு கூடிய ஒரு நூல் எழுதினார் இப்போ இதில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா அடிமம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுத் ஆதரிக்கப்பட்ட அறிஞர் யாருன்னு கேட்கலாம் யார் அப்படின்னா மின்ஹச் உஸ் உஸ்ஸிராஜ் மின்ஹச் உஸ் என்பவரால் எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்கலாம் தபகத் இ நஸ்ரி அப்படிங்கக்கூடிய நூல் இந்நூலின் சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரையிலான நிகழ்வுகள் குறித்து செய்திகளை கூறுகின்றன ரொம்ப அருமையான ஒரு வரலாற்று சான்றான நூல் இந்த தபகதி நஸ்ரி அப்படிங்கக்கூடியது ரொம்ப சுருக்கமாக பார்த்தீங்கன்னா முகமது கோரியனுடைய படையெடுப்பு காலத்தில் தொடங்கி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரைக்கும் இந்த காலத்தை பற்றிய ஒரு வரலாற்று இந்தியாவை பற்றிய வரலாற்று தகவல்களை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா இந்த தபகதி நஸ்ரி இது கூட ஒன்மாரில் கேட்பாங்க முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை கூறும் நூல் எது அப்படின்னா தபகதி நஸ்ரி தன்னை ஆதரித்த சுல்தான் பெயரையே இச்சுருக்க உரைக்கும் மின்ஹச் உஸ்ராஜ் சூட்டினார் அதாவது தன்னை ஆதரித்த அறிஞர் யார் அந்த சுல்தான் யாருன்னா நசுருதீன் மஹமுது அதனால் தபகதி நஸ்ரி அப்படின்னு வச்சிட்டார் அவருடைய பெயருடைய சுருக்கமாகவே இதை வச்சுட்டாரு இந்த மின்ஹச் உஸ்ராஜ் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சுல்தான் இல்துமிஷின் இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்த பெயர்ந்து வந்திரு வந்திருந்த ஹசன் நிசாமி என்பார் தாஜுல் மாசிர் என்னும் நூலை எழுதினார் ஃபஸ்ட்டு நசுருதீன் பாகுமுதல் ஆதரிக்கப்பட்டவர் மின்னச்சு உசுராட்சி அவர் எழுதிய நூல் தபகதி நஸ்ரி அது முகமது கோரி காலத்திலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தை பற்றிய வரலாற்று தகவல்களை சொல்லுது பதிமூணாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இல்துமிஷனுடைய காலத்தில் தொடங்கி இருந்து வந்த ஹாசன் நிசாமி அப்படிங்க கூடிய ஒரு எழுதிய நூல் தாஜுல் மாசிர் அது ஷார்ட்டாக சொன்னால் தாஜுல் மாசிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூலை எழுதியவர் யார்னா ஹாசன் நிசாமி தாஜுல் மாசிர் என்ற நூலை எழுதியவர் ஹாசன் நிசாமி அப்புறம் குட்பதின் ஐபெக் பற்றிய பல செய்திகளை இந்நூல் முன்வைக்கிறது எது ஹாசன் நிசாமி எழுதிய தாஜுல் மாசிர் அப்படிங்கிற நூல் யாரை பற்றிய நிறைய செய்தியை சொல்லுது அப்படின்னா குட்புதின் ஐபெக் பற்றிய செய்தியை நிறைய சொல்லுது இந்நூலே டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த தாஜுல் மாசீர் தான் அரசாங்கத்தால் இசை பெற்றது ஆதரவு பெற்ற டெல்லி சுல்தானியத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நூலாக பார்க்கப்படுது இந்த தாஜுல் மாசீர் இதை கூட கேட்கலாம் டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசை பெற்ற முதல் நூல் எதுன்னு கேட்டால் தாஜுல் மாசீர் முகமது பின் துக்லக்கின் அரசவை வரலாற்று ஆசிரியர் ஜியாவுத் பரணி தாரிக்கி ஃபெரோஷாஹி என்னும் நூலை படைத்தார் இன்னொரு அறிஞர் யார் அப்படின்னா ஜியாவுதீன் பரானி அப்படிங்கக்கூடிய ஒரு எழுதிய நூல் தாரிக்கி ஃபெரோஷ் இவர் யாருடைய காலத்தில் இருந்த வரலாற்று அறிஞர்னால் முகமது பின் துக்லக் இருந்த அவருடைய அவை வரலாற்று அறிஞர் யார் ஜியாவுதீன் பரானி ஜியாவுதீன் பரானி எழுதிய நூல் எதுன்னு கேட்டால் தாரிகி ஃபெரோஷாஹி இந்த நூல் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் முதல் ஃபிரோஷா துக்லக்கின் தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்குகிறது இந்த தாரிகி ஃபெரோஷாஹி ஜியாவுதீன் பரானியால் எழுதப்பட்ட அந்த நூலு கியாசுதீன் பால்பன் காலத்திலிருந்து ஃபெரோஷா துக்லக் கிட்டத்தட்ட நிறைய பேரை கவர் பண்ணுது இந்த மூன்று வம்சத்தை அடிமை கில்ஜித் துக்லக் வம்சம் இந்த மூன்று வம்சத்தை வந்து அந்த கவர் பண்ணி என்ன பண்ணுது நிறைய வரலாற்று செய்திகளை இது சொல்லுது பெரிஸ்டாவின் பதினாறாம் நூற்றாண்டு தாரிக்கி பெரிஸ்டா இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கிறது பெரிஸ்டா கூடிய பதினாறாம் நூற்றாண்டில் பெரிஸ்டா என்ற அறிஞருடைய நூல் தாரிக்கி பெரிஸ்டா அப்படிங்கக்கூடிய நூல் இது முகலாயருடைய ஆட்சியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியில் பார்த்தீங்கன்னா தபகத் அப்படின்னா என்ன மொழி சொல் அப்படின்னா அராபிய சொல் தபகத் என்பது அராபிய மொழி அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள் தபகத் அப்படிங்கக்கூடிய அராபிய சொல்லுக்கு என்ன மீனிங்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள் அடுத்து தகுக் அப்படிங்கிறது என்ன மொழி சொல்லுனா பாரசீக சொல் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சுயசரிதைன்னு பேர் தகுக் அப்படின்னா சுயசரிதை இப்போ தாரிக் அல்லது தாகுய் அப்படிங்கக்கூடிய அராபி சொல்லு அது என்ன அப்படின்னா இதனுடைய பொருள் வரலாறு என்பதாகும் தபகத் அப்படின்னா அராபியை சொல்லு தலைமுறை அல்லது நூற்றாண்டு தஹூக் அப்படிங்கிற பாரசீக சொல்லு சுயசரிதைங்கிற பொருள் தாரிக் அல்லது தாக்யூக் இது இது அராபிய சொல்லு இதனுடைய பொருள் வரலாறு அப்படிங்கிறத மீனிங் அடுத்தது பதினாறாம் நூற்றாண்டின் பாபரின் பாபர் நாமா அபுல் பாசலின் ஐனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசுகள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன முகலாயர் காலத்தில் அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் முகலாயர் காலத்தில் பாபரால் எழுதப்பட்ட நூல் துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பாபரின் நாமா பாபர் நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாபர் எழுதிய பாபர் நாமா அப்புறம் அபுல் ஃபாசல் அக்பரால் ஆதரிக்கப்பட்ட ஒரு அறிஞர் அபுல் ஃபாசல் அந்த அபுல் ஃபாசல் எழுதிய நூல் ஐனி அக்பரி அக்பர் நாமா இந்த மூன்று நூல்களும் பாபர் நாமா அயனி அக்பரி அக்பர் நாமா இந்த மூன்று நூல்களும் ரெண்டு பேரரசர்களை ப பற்றிய முழுமையான வரலாறை சொல்லுது பாபரை பற்றியும் அக்பரை பற்றியும் முழுமையான விவரங்களை நமக்கு சொல்லுது பதினாறாம் நூற்றாண்டில் அப்புறம் பதினேழாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுகி ஜஹாங்கிரி அக்கால கட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சிக்கிறது இப்போ முகலாயர் காலத்திலே தன்னுடைய சுயசரிதி எழுதியது ரெண்டே ரெண்டு பேரரசர்கள் தான் ஒன்று பாபர் இன்னொன்று ஜஹாங்கீர் பாபர் எழுந்து பாபர் நாமா அல்லது பாபரின் நினைவுகள் ஜஹாங்கீர் எழுந்தது தசுகி ஜஹாங்கிரி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தை அந்த பதினேழாம் நூற்றாண்டை பற்றிய நிறைய தகவல்களை இந்த தகுக்கி தசுக்கி ஜஹாங்கிரிங்கிற நூல் சொல்லுது பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமது என்பவரால் தபகதி அப் அக்பரி என்னும் நூல் எழுதப்பட்டது அபுல் ஃபாசலின் மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்நூல் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது பேரரசர்கள் வந்து சுயசரி நாங்கன்னு பார்த்தோம் நாமா தசகி ஜஹாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ஒரு அறிஞர்கள் அதாவது நிஜாமுதீன் அகமது அப்படிங்கக்கூடிய ஒரு எழுதுனது தபகதி அக்பர் அப்படிங்கக்கூடிய நூல் அபுல் ஃபாசல் ஐனி அக்பரி நாமா போன்ற நூல்களை ரொம்ப மிகைப்படுத்தி எழுதியிருப்பார் அக்பரை பற்றி அது போல் இல்லாமல் இந்த தபகதி அக் அக்பரி அப்படிங்கக்கூடிய நூல் நிஜாமுதீன் அகமதுவால் எழுதப்பட்ட இந்த நூல் கொஞ்சம் நம்பகத்தன்மையாக கருதப்படுது இதே போல் பதானி எழுதிய மற்றொரு நூல் தாரிக்கி பதானி பதானியுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிகச்சிறந்த நூலாக பார்க்கப்படுது பதோனி அல்லது பதானின்னு சொல்லுவாங்க அவர் எழுதிய நூல் தான் தாரிகி பதானி அதாவது தாரிக்கி பதானி அப்படின்னா பதானியினுடைய வரலாறுன்னு அர்த்தம் அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியிடப்பட்ட இந்நூல் மூன்று தொகுதிகளை கொண்டுள்ளது இந்த தாரிக்கி பதானி அப்படிங்கக்கூடிய பதானியின் வரலாற்று நூல் ஆயிரத்தி ஐநூற்றி வெளியிடப்பட்டது எத்தனை தொகுதிகளாக கொண்டுள்ளதுன்னா மூன்று தொகுதிகளை கொண்டுள்ளது அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி அவரின் நிர்வாகம் தொடர்பாக குறிப்பாக மதக்கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக விமர்சனம் பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கிறது இந்த தபகதி சாரி பதானியின் வரலாறு இது இந்த மூன்று தொகுதிகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்பருடைய மத கொள்கை நிர்வாகம் அதை பற்றி ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நூல் இந்த தாரிக்கி பதானி இதெல்லாம் வந்து நூல்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சுயசரிதைகள்லாம் பார்த்தோம் அடுத்தபடியாக பயணிகளும் பயண நூல்களும் இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த இடைக்காலத்தில் நிறைய பயணிகள் வந்தாங்க அந்த பயணிகள் பற்றியும் அந்த பயணிகள் எழுதிய நூல்கள் பற்றி நூல்களும் பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்றை பற்றிய செய்திகளை நமக்கு நிறைய சொல்லுது பதிமூணாம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ வருகை புரிந்தார் அவர் தமிழகத்தில் காயல் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது என்னும் ஊருக்கு இருமுறை வந்துள்ளார் அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பி நிரம்பி இருந்த துறைமுகமாகும் துறைமுகப்பட்டினமாகும் பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டிய பேரரசு ரொம்ப வலிமையான ஒரு பேரரசாக இருந்துச்சு சேரச்சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய பேரரசு பதிமூணாம் நூற்றாண்டில் இருந்த பாண்டிய பேரரசு வலிமையாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இத்தாலியைச் சேர்ந்த இத்தாலியில் ஒரு நகரம் வெனிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நகரம் அந்த வெனிஸ் நகரத்தை சேர்ந்த ஒரு வ பயணி யார் அப்படின்னா மார்க்கோ போலோ வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் இந்த வெனிஸ் நகர வர்த்தக பயணி யாருனா மார்க்கோ போலோ அவர் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு டைம் வந்திருக்கார் ரெண்டு முறை வந்திருக்கார் எங்கே வந்திருக்காருனா தமிழ்நாட்டில் காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்கார் காயல் அப்படிங்கிறது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே ரெண்டு முறை வந்திருக்காரு அந்த காயல் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் ரொம்ப நிரம்பி வழிஞ்சிருந்த ஒரு துறைமுகமாக காணப்பட்டது இந்த காயல் துறைமுகப்பட்டினம் சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார் அப்போ அவர் எங்கே இருக்கிறானா மத்திய ஆசியா வழியே அப்படியே போயிட்டு சீனா போயிட்டு சீனாவிலிருந்து தான் கப்பல் வழியை என்ன பண்ணார் நமக்கு காயல் துறைமுகத்துக்கு வந்ததாக அவருடைய செய்திகள் சொல்லுது அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ கூறுகிறார் அவர் எங்கேருந்து வந்ததாக சொல்கிறார் சீனாவிலிருந்து வந்ததாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன செய்தி சொல்கிறாருனா பாரசீக நாட்டில் இருந்தோம் இருந்தோம் கடல் வழியாக ஆயிரக்கணக்கான குதிரைகள் தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட செய்தியை வந்து சொல்கிறாரு மார்க்கோ போலோ அப்போ இந்த பயண நூல்கள் பயணிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய வரலாற்றை அறிவதற்கு நமக்கு இடைக்காலத்தில் வரலாற்றை பற்றி அறிவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்குது அப்புறம் கஜினி மாமுத்தின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்புரணி பதினோராம் நூற்றாண்டு இந்தியாவிற்கு வந்து இங்கு பத்து ஆண்டுகள் தங்கியிருந்தார் கஜினி மாமுத்தின் சோமநாதபுரம் படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்ததாகும் முகமது கஜினி இந்தியா மேலே பதினேழு முறை படையெடுத்தார்னு சொல்லிட்டு வரலாற்றில் மிக அதிகமாக படையெடுத்த இவர் இவரை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் கூட வந்த ஒரு வரலாற்று அறிஞர் வந்து அதாவது பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா அல்புர்ணி இந்த அல்புரிணி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பத்து வருஷம் தங்கியிருந்தார் பத்து வருஷம் தங்கியிருக்கும்போது இந்த கஜினி முகமது படையெடுத்த படையெடுப்புகளில் மிக முக்கியமான ஒரு படையெடுப்பு சோமநாதபுர படையெடுப்பு குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதபுர படையெடுப்பை எடுத்தார் அங்கே நிறைய அந்த கோயில்கள் செல்வங்கள்லாம் கொள்ளையிட்டு போனதாக வரலாற்று தகவல்கள் சொல்லுது அந்த படையெடுப்பை பற்றி துல்லியமான செய்திகளில் யாருடைய வரலாற்று பதிவுகளில் க சொல்லப்படுது அப்படின்னா அல்பரினுடைய வரலாற்று பதிவுகளை தான் சொல்லப்படுது ஓகேவா இப்போ கஜினி மாமூது படையெடுப்பின் போது அவருடன் வந்த வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா அல்பர்னி எந்த நூற்றாண்டில் வந்தார்னா பதினோராம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்தார் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தாங்கன்னா பத்து ஆண்டுகள் கஜினி மாமூத்தின் சோமநாதபுர படையெடுப்பை பற்றிய துல்லியமான தகவல்களை தருபவர் யார்னா அல்பர்னி இந்த அல்பர்னி அப்படிங்கிற ஒரு கற்றறிஞ அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட அவர் இந்திய தத்துவங்களையும் கற்றார் தாகுக்கி ஹிந்த் என் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்துள்ளார் நல்ல ஒரு படித்தவர் நல்ல கற்றறிந்த ஒரு மிக உன்னதமான ஒரு அறிஞர் யாருனால் இந்த அல்பொருனி அவர் இந்தியா மொழிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்த்துருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவருடைய பண்பாடு என்ன அவருடைய கலாச்சாரம் என்ன அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன அந் அது எல்லாமே பார்த்துருக்காரு அப்போ இந்தியாவில் அவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் சமஸ்கிருதம் வட இந்தியாவில் சமஸ்கிருதம் ரொம்ப புகழ்பெற்றிருந்தது அந்த சமஸ்கிருதத்தில் உள்ள தத்துவங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்காரு அப்படி படித்து இவர் ஒரு நூல் எழுந்தார் தன்னுடைய பயணத்தை பற்றி தாகுக்கி ஹிந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் எழுதினார் அந்த நூலில் மக்களுடைய நிலைகளை பற்றியும் இந்திய மக்களுடைய அறிவுமுறையை பற்றியும் இந்தியாவில் எப்படி சமூக விதிகள் இருக்குது மதம் எப்படி செயல்படுது அதை பற்றி நிறைய தகவல்களை இந்த அல்புருணி தாகுக்கி ஹிந்த் அப்படிங்கக்கூடிய நூலில் சொல்லிருக்கார் அப்புறம் அரேபியாவில் பிறந்து மொராக்கா நாட்டு அறிஞரான இபின் பதுதா பதினாலாம் நூற்றாண்டு மொராக்காவிலிருந்து புறப்பட்டு வட ஆப்பிரிக்காவின் குறுக்காக எகிப்தை அடைந்த பின்னர் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தடைந்தார் அதாவது ஒரு மொராக்கா பயணி இவரும் வரலாற்றில் இந்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் மொராக்கா பயணியார்னா இபின் பதுதா மொராக்கா எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு மொராக்கா அந்த மொராக்காவை சேர்ந்த ஒரு பயணி தான் இபின் பதுதா ஆனால் பிறந்தது இவர் எங்கே அப்படின்னா அரேபியாவில் பிறந்தார் ஆனால் இவருடைய சொந்த நாடு மொராக்கா ஆஃப்ரிக்காவில் வட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொராக்காவில் தான் இவர் பிறந்தார் பதினாலாம் நூற்றாண்டை சார்ந்தவர் வட ஆப்பிரிக்காவின் குருக்கா வந்து என்ன பண்ணார் வட ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய எகிப்தை வந்தார் அதுக்கப்புறம் எகிப்துலேருந்து மத்திய ஆசியாவுக்கு போனார் மொராக்காவிலருந்து எகிப்து இது ரெண்டுமே ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது அப்புறம் எகிப்துலேருந்து மத்திய ஆசியா போனார் மத்திய ஆசியாவிலேருந்து இந்தியா வந்தார் அவர் இந்தியா வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய பயண நூல் ஒன்று எழுதினார் மொராக்கா பயணி பின் பதுதா அவருடைய பயண நூலுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிக்லா அப்படின்னு பேர் பயணங்கள் ரிக்லா அப்படின்னா பயணங்கள்னு அர்த்தம் இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இபின் பதுதா எழுதிய வரலாற்று நூல் பயண நூல் எது அப்படின்னு வரலாற்று நூல் இல்லை பயண நூல் எதுன்னு கேட்டால் ரிக்லா அவருடைய பொருள் என்ன அப்படின்னா பயணங்கள் அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றிய விவரங்களை கொண்டுள்ளது இந்த ரிக்லா அப்படிங்கக்கூடிய பயணங்கள் அப்படிங்கக்கூடிய நூல் அவருடைய கருத்தின்படி எகிப்தே செல்வம் குழித்த நாடாகும் ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது அப்போ அவருடைய கருத்தில் என்ன சொல்கிறாரு அவருடைய குறிப்புகள் என்ன சொல்கிறாருன்னா எகிப்து தான் ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நாடு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எகிப்தே செல்வ செழிப்பான நாடு ஏன்னா இந்தியாவிலேருந்து மத்திய ஆசியா அந்த ஐரோப்பிய நாடு கூட வியாபாரம் பண்ணும்போது எகிப்து தாண்டி தான் போகணும் அப்போ அதை தாண்டி போகும்போது அந்த எகிப்து நல்ல செல்வ செழிப்போடு இருந்தது அப்படின்னு சொல்கிறார் இந்தியாவின் சாதி குறித்தும் சதி உடன் ஏறுதல் பற்றியும் கூறியுள்ளார் இந்தியானாவே நமக்கு வந்து இந்த சாதிகள் அதிக அதிகமாக உள்ள ஒரு நாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜாதிகளை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு சதி உடன்கட்டை ஏறக்கூடிய சதியை பற்றியும் ஒரு சொல்லியிருக்காரு இந்த எபின் பதுதா வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடல் கடலில் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவரிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம் அந்த கடல் பயணம் எப்படி க அன்றைய காலத்தில் கப்பல் போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து விறுவிறுப்பாக இருந்தது அப்படிங்கிறது இவருடைய குறிப்புகள் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் டெல்லி ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்றும் அவர் விரிவா விவரிக்கின்றார் டெல்லிங்கிறது இன்றைக்கி இந்தியாவினுடைய தலைநகராக இருக்குது ஒரு பறந்து விரிந்த ஒரு தலைநகரமாக அவருடைய கூற்றுக்கள் இருந்து அந்த இடைக்காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்நாட்களில்தான் சுல்தான் முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு அதாவது தௌலதாபாத் என பெயர் மாற்றி டெல் டெல்லியை பொட்டற்காடாக்கினார் இந்த செய்தி யார் சொல்கிறாருன்னா மொ இந்த மொராக்கா பயனை பின்பற்றுறதை சொல்கிறார் இவர் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் துக்லக் அப்படிங்கக்கூடிய பெரிய ஒரு மன்னர் இருந்தார் அவர் அந்த முகலாய படையெடுப்புகளுக்கு பயந்துட்டு தன்னுடைய தலைநகரை டெல்லியிலேருந்து என்ன பண்ணார் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தேவகிரி தேவகிரி என்ன பண்ணார்னா தேவகிரிக்கு மாற்றி அந்த தேவகிரியை தௌலதாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு டெல்லியை வந்து ஒரு பொட்டல் காடா மாத்தினரு இந்த முகமது பின் துக்லக் மீண்டும் தேவகிரிலேருந்து டெல்லிக்கு தலைநகரை மீண்டும் அங்கே மாத்திட்டார் இவர் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா முராக்கா பயணி பின் பதுதா தென்னிந்தியாவை பொறுத்த மட்டிலும் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரம் வந்துள்ளனர் அவர்கள் விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர் தென்னிந்தியாவில் அதிகமாக அயல்நாட்டு பயணிகள் வந்தது யாருடைய ஆட்சி காலத்தில்தான் விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்தாங்க அந்த விஜயநகர ஆட்சியை பற்றி அவங்களுடைய குறிப்புகள் நிறைய விவரங்கள்லாம் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலோகோண்டி என்னும் இத்தாலிய பயணி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜயநகர் வந்தார் நிக்கோலோகோண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு எந்த நாட்டை சார்ந்த ஒரு பயணி அப்படின்னா இத்தாலிய நாட்டு பயணி அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாரோ ஆயிரத்தி நானூற்றி இருபதில் வந்தார் எந்த ஆட்சி அரசுக்கு வந்தாருன்னா விஜயநகர பேரரசுக்கு அவர் வருகை புரிந்தார் இப்போ வெனிஸ் நகர வர்த்தக பயணினா மார்க்கோ போலோ மொராக்கா பயணினா இபின் பதுதா அதே போல் நிக்கோலோ காண்டி அப்படின்னு கோண்டி அல்லது காண்டின்னு சொல்லுவாங்க இவர் இத்தாலிய பயணி அப்புறம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரணான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த ஒரு இடம் தான் இந்த ஹீரட்டு அப்துல் ரசாக் விஜயநகரத்துக்கு வந்தார் ஆயிரத்தி நானூற்றி இருபதில் இத்தாலியில இருந்து விஜயநகரம் வந்தார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் மத்திய ஆசியாவில் ஹீரட் அப்படிங்கக்கூடிய நகரம் அதாவது செங்கிஸ்கானுடைய அரசவை இருந்த இடம் தான் அந்த ஹீரட்டு அங்கேருந்து அப்துல் ரசாக் அப்படிங்கக்கூடிய ஒரு பயணி விஜயநகரத்துக்கு வந்தார் அப்புறம் போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சில் விஜயநகரத்துக்கு வருகை புரிந்தார் இத்தாலிய பயணி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் கோண்டி வந்த விஜயநகரம் வந்தார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் ம ஹீரட் நகர்லேருந்து அப்துல் ரசாக் விஜயநகரம் வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் போர்ச்சுகீசிய பயணி டொமிங்கோ பயசு விஜயநகரம் வந்தார் இவர்கள் அனைவரும் தங்கள் அவதானிப்புகளை பதிவு செய்துள்ளனர் அவை விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவி புரிகிறது இவங்க மூணு பேரும் சொன்ன அந்த விஜயநகரை பற்றி சொன்ன வரலாற்று குறிப்புகள் பார்த்திங்கன்னா விஜயநகரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய செய்தியை நமக்கு அழகாக சொல்லுது இந்த செய்தி தான் நமக்கு வரலாற்று ஆதாரங்கள் இப்போ நமக்கு இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட சுருக்கத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் கிபி ஆய எழுநூறு முதல் கிபி ஆயிரத்தி இரநூறு வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலம் என்றும் கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூறு வரையிலான காலகட்டம் பின் இடைக்காலம் அப்படின்னு வகைப்படுத்தப்படுகின்றன சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை முதல்நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகளாக வகைப்படுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்புறம் கற்கள் பாறைகள் கோவில் சுவர்கள் ஆகியவற்றின் மீதுள்ள பொறிப்புகள் அரச ஆணைகளையும் அரச நிகழ் அரசவை நிகழ்வுகளையும் கொண்டுள்ள செப்பு பட்டயங்கள் ஆகியவை தெளிவான சான்றுகளாக பார்க்கப்படுது இதை பார்த்தோம் அப்புறம் தொடக்க கால தொடக்க இடைக்கால நினைவு சின்னங்களான முகலாயர் கால கோயில்கள் அரண்மனைகள் மசூதிகள் கோட்டைகள் ஸ்தூபிகள் கோபுரங்கள் கல்லறைகள் ஆகியவை கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன அதை பார்த்தோம் அப்புறம் இல்துமிஷ் அலாதின் கில்ஜி ஆகியோரின் நாணயங்கள் பிற்கால முஸ்லிம் அரசர்களுடைய செப்பு நாணயங்கள் ஆகியவை பற்றி இந்த பாடத்தில் பார்த்துருக்குறோம் பக்தி இயக்க சகத்தை சார்ந்த பக்தி இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல பக்தி இலக்கியங்கள் பார்த்துருக்குறோம் அப்புறம் இடைக்கால சமூக பொருளாதார நிலைகள் குறித்த தகவல்கள் வழங்கும் நூல்கள் வாழ்க்கை வரலாறு நூல்கள் சுயசரிதைகள் ஆகியன விவரிக்கப்பட்டுள்ளன அதை பார்த்தோம் இந்தியாவிற்கு வந்த பெரும்பாலான அரேபிய பாரசீக பயணிகளுடைய பயண நூல்கள் அவருடைய குறிப்புகள் எல்லாமே நம்ம இந்த பாடத்தில் பார்த்துருக்குறோம் இது உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி